வெல்கம் பேக் மா. இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா எம் கேமர்ல வந்து பாத்தீங்கன்னா நியூ அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா டூ டே பிஃபோரா வந்து பாத்தீங்கன்னா நான் ஆப் ஓப்பன் பண்ணப்ப பாத்தீங்கன்னா சர்வர் டவுன் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் அப்டேட் கேட்குது அப்படின்ட்டு பிளே ஸ்டோர்ல வந்து பாத்தீங்கன்னா எம் கேமர்னு போட்டு சர்ச் பண்ணணும் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ஆப்பே இல்ல அப்படின்னு இருந்துச்சு. ஸோ உடனே பாத்தீங்கன்னா எனக்கு கோவம் வந்துருச்சு. ஸோ என்னடா இது டினின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியே காட்டுது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நேற்று பாத்தீங்கன்னா என்னாச்சே பார்த்தப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. சரி ஓகே அப்டேட் கேக்குது அப்படின்ட்டு அப்டேட் உடனே பண்ணதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் ஆப் வந்து லான்ச் பண்ணேன். வாங்க சரிகளின்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம் கேமரை இன்னும் லேட்டஸ்ட் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம் கேமரா அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எம் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து பண்ணிட்டேன். ஸோ டூ டேஸ் பிஃபோராக வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணப்போ பார்த்தீங்கன்னா எம் கேமரை இப்படி லான்ச் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா சர்வர் டவுன் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா நான் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப் நேம் எம் கேமர்னு போட்டு சர்ச் பண்ணப்போவும் பார்த்தீங்கன்னா அதாவது பேன் பண்ணால் ஸோ எப்படி ஆப்பை ஷோ பண்ணாதோ ஸோ அதே மாதிரியே வந்து காட்டிகிட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு, என்னடா இது ப்ளே ஸ்டோர்லேருந்து ஒரு வேலை எம் கேமரை நீக்கிட்டாங்களா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டிடீனு சர்ச் பண்ணி பார்ப்போம் திரும்ப அப்படின்ட்டு பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா ஸோ எம் கேமர் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கேட்டிருந்துச்சு. ஸோ அப்டேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் பெரிய லெவலில் அப்டேட் சேஞ்சஸ்லாம் ஒன்றும் தெரியல. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 2940 3325 அப்படின்ட்டு காயின்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து சர்வே அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. பட் அந்த சர்வே டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 மினிட் 11 மினிட் 15 மினிட்ஸ்ன்ட்டு. ஸோ இப்போ என்ன இதில் புதுசாக வந்திருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இயர்ன் அப்படின்ட்டு இருக்கும். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கேமிங் ஒரு பேட் மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெய்லி டோர்னமெண்ட்ஸ் அப்படின்ட்டு இது தான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கு. ஸோ இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதாவது நம்ம ஃப்ரீ ஃபயர் பப்ஜி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோர்னமெண்ட் அப்படின்ற சில ஆப்ஸ்லாம் ஏற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ அதில் வின் பண்ணி நம்ம கேஷ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரா பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எம் கேம்லேயே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா டெய்லி போனஸ் அப்படின்றதெல்லாம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிக்கெட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த டிக்கெட்ஸ் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு கேட்குறீங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா காட்டுறேன். ஸோ இப்போ ஃப்ரீ ஃபயர் அப்படின்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்ஸோடைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு காட்டும். ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் நீங்கள் எதில் ஜாயின் பண்ணுறீங்களோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு ஒரு டிக்கெட்ஸ் ரேட் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற பெர்முடா சோலோ அப்படின்ட்டு இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர் கில்க்கு 200 காயின்ஸ் வந்து தருவாங்க. ஸோ அதாவது எம் கேமரில் 200 காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர் கில்க்கு தருவாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் இப்போ 50 ருபி டிக்கெட் என்ட்ரி ஃபீஸ் போட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கில் நல்லா அடிப்பீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி 200 காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடிச்சிங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா 2000 காயின்ஸ் கிடைக்கும். அதே நீங்கள் லாஸ்ட்டாக இருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா 100 டிக்கெட்ஸ். ஸோ அந்த டிக்கெட்ஸ் 100 போட்டு நீங்கள் என்ட்ரி ஃபீஸ் கொடுத்து நீங்கள் போனீங்க அப்படின்னா ஸோ ஒரு கில்லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 500 காயின்ஸ். ஸோ அதாவது நீங்கள் 10 கில் அடிச்சிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு 5000 காயின்ஸ். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டில் ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாச்சும் டோர்னமெண்ட் போனீங்களா அப்படின்றதான் இந்த பாஸ்ட் டோர்னமெண்ட்ஸ் அப்படின்றது. நான் இன்னும் எந்த ஒரு டோர்னமெண்ட்டும் ப்ளே பண்ணலை. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 84 டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த டிக்கெட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெஃபர் அண்ட் இயர்னில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ரெஃபரல் காயின் வந்து பார்த்தீங்கன்னா 3565 அண்ட் ரெஃபரல் டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 190 வந்துருக்கு. ஸோ நான் வந்து இதை கிளைம் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் அப்படின்ட்டு கொடுத்துட்டேன். ரெக்யூஸ் சப்மிட்டட் அப்படின்னுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யூஸ்ட்டும் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ டிக்கெட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நீங்களே வந்து பாருங்கள். ஸோ 274 டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கையில் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த டோர்னமெண்ட்டுக்குள்ளே போய் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஸோ எக்ஸ்ட்ரா டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகியிருக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டோட இப்போ பார்த்தீங்கன்னா சில டோர்னமெண்ட்ஸ் வந்து ஆட் ஆகியிருக்கு. ஸோ இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மக்கிட்ட 100 டிக்கெட்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குது. 274 டிக்கெட்ஸ் வந்து இப்போ நம்ம கையில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம 100 ருபி டிக்கெட் கொடுத்தும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ப்ளே பண்ண முடியும். அதே 50 ருபீஸும் வந்து கொடுத்து ஆட முடியும். ஸோ நான் இப்போ 50 ருபி டிக்கெட் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜாயின் கொடுத்துக்கிறேன்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் அப்படின்ட்டு கேட்குது. ஸோ அதை கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜாயின் கொடுத்தவொடனே ஜாயின் ஆகிடுச்சு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூம் ஜாயினிங் க்ரெடென்ஷியல் வில் பி டிஸ்பிளேடு ஹியர் 20 minutes பிஃபோர் ஸ்டார்டிங் டைம் அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 20 minutes பிஃபோராகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ஸோ ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ நானும் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜாயின் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் கொடுத்தோன்னே ஜாயின் ஆகிடுச்சு. ஸோ 20 minutes பிஃபோரே வந்து காட்டுவாங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுமாரோ 16:01 PM வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, நம்ம அப்போ ப்ளே பண்ணி அப்போ பார்த்துப்போம். ஸோ இதில் வேற என்ன பெருசாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பிஜிஐஎம். ஸோ பிஜிஐஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா நோ டோர்னமெண்ட் எட், அதாவது கம்மிங் ஜூன் அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ பிஜிஐஎம் வந்து பார்த்தீங்கன்னா வி வில் ஜூன், ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் டோர்னமெண்ட்ஸ் வரும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ரிஃபரன் இயர்னில் வந்தீங்க அப்படின்னா, ஸோ நாம வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ரிஃபரல் பண்ணது மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் ஆன் ப்ளஸ் டிக்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி காயின்ஸ் தான் இருந்தது. இப்போ தான் கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் வியூவர்ஸ் கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஸோ மறுபடியும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே டைம் கேம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஓப்பன் ஆக மாட்டு ப்ரோ அப்படின்ட்டு. ஸோ எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்சோ எனக்கும் ப்ளே டைம் கேம் வந்து பார்த்தீங்கன்னா கேம் நாட் ரெடியேட் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அதாவது இந்த லேட்டஸ்ட் இப்போ புது அப்டேட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸோ கேம் நாட் ரெடியேட் ப்ராப்ளம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு, இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சேஞ்ச் ஆகிடுச்சு. பட் நம்மளுக்கு டோர்னமெண்ட் அப்படின்ற இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் மறுபடியும் நம்மளுக்கு இந்த ப்ளே டைம் கேமை ப்ளே பண்ண முடியாத மாதிரி ஆக்கிட்டாங்க. ஸோ இன்னொரு அப்டேட்டில் நம்மளுக்கு இதை சரி பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ இந்த ஃப்ரீ ஃபயர் பிஜிஐ அப்படின்ற வந்திருக்க இப்போ நியூ டோர்னமெண்ட் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ என்ன வந்துச்சுமா, இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ எம் கேமரில் என்ன அப்டேட் வந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ இந்த டோர்னமெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ நார்மலாக நான் இந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜி தான் விளையாட போது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது மூலமாக நான் வந்து போய் விளையாடுறது மூலியமாக பார்த்தீங்கன்னா எனக்கு எம் கேமரில் காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேரும். ஸோ இதே மாதிரி நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம் கேமரில் வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் சேரும். ஸோ அந்த காயின்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் கேம்ஸ்க்கு டாப் அப் பண்ணுறதா இருக்கும். ஸோ அப்படின்னா பேடிஎம், ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ரா வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் தெரிவிக்க விட்டுருங்க. ஸோ இதோட பெஸ்ட்டாக நான் உங்களை அடுத்த வீடியோ பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிரிக்கிறேன். நான் உங்கள் ஃபங்கு தமிழா.